இன்னைக்கு நாம பார்க்க போறது ASP.NET Core MVC ல View Component பத்தி பார்க்க போறோம். இது ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். MVC-ன்றது மூணு காம்போனன்ட் இன்டர்ரிலேட்டடா இருக்கும். ஒன்னு மாடல், ஒன்னு வியூ, ஒன்னு கண்ட்ரோல். இது நம்ம லாஸ்ட் கப்பல் ஆஃப் வீடியோஸ்ல கண்ட்ரோலரை பத்தி நிறைய பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நாம வியூனா என்ன, அதோட யூசேஜ் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி இருக்க எம்விசி வீடியோவோட ஒரு கண்டினியூ வீடியோ. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆல்ரெடி நீங்கள் கண்ட்ரோலர் பற்றி நிறைய தெரியும், நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், வியூக்கு வந்துடலாம். இந்த ASP.NET வியூன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கவர் பண்ண போகிறோம். பட் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பண்ண மாட்டோம். இந்த வியூவில் பார்ட் ஒன் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, வெறும் வாட் இஸ் வியூ, எப்படி ஒரு டேட்டாவை வியூக்கு பாஸ் பண்ணுறது, இந்த ரெண்டு டாப்பிக்கை மட்டும்தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் வியூ? வியூ இஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர் இன் எம்விசி. நம்மோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், கண்ட்ரோலர் தான் கேட்வே, எல்லா ரிக்வஸ்ட்டும் கண்ட்ரோலருக்கு தான் வரும். ஒன்ஸ் கண்ட்ரோலருக்கு வந்தவொடனே கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னு டிசைன் பண்ணிட்டு டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு அந்த டேட்டாவை யூசர் இன்டர்ஃபேஸுக்கு அனுப்பிச்சு வைப்போம். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாவை எப்படி ஷோ பண்ணுவோம், இல்லைனா யூசர்கிட்டேருந்து எப்படி அடிஷனல் இன்ஃபர்மேஷனை வாங்குவோம், இதெல்லாமே வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர்ல தான் பண்ணுவோம். அதான் சொல்லியிருப்பேன், வியூ இஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர் இன் எம்விசி which is used to display the data and user interaction controls. ஜஸ்ட் நீங்க டெஃபினேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வியூன்னு எதுக்கு யூஸ் பண்றோம்னா, யூசருக்கு டேட்டாவை ஷோ பண்றதுக்கும் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கும் நாம வியூவை யூஸ் பண்றோம். சரி, அந்த வியூல அப்ப என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியூல பாத்தீங்கன்னா நீங்க HTML ஸ்கிரிப்ட் எழுதலாம், CSS எழுதலாம், JavaScript எழுதலாம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா வியூல எழுதலாம். சர்வர் சைட் ஸ்கிரிப்டும் நீங்க அங்க எழுத முடியும். சரி, அப்ப எப்படி வியூ புரிஞ்சுக்கும், இது வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் 4 லைன் எழுதிருக்காங்க, திருப்பி 4 லைன் சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க, திருப்பி 4 லைன் JavaScript எழுதுறாங்க, திருப்பி 4 லைன் சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, அதை வந்து நம்ம கிட்ட வியூ இன்ஜின் ஒன்று இருக்கு. அந்த வியூ இன்ஜின் என்ன பண்ணும், இதெல்லாம் நமக்கு கன்வெர்ட் பண்ணி HTML கண்டென்ட்டா டிஸ்பிளே பண்ண கொடுத்துருவோம். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வியூ இன்ஜின் இருக்கு. நான் வந்து ரேசர் இன்ஜின் ஒரு வியூ இன்ஜின் யூஸ் பண்றேன். நம்ம கஸ்டம் இன்ஜின் எழுத முடியும், அதுக்கான வேலைலாம் செய்யலாம். பட் நம்ம அதெல்லாம் இந்த டாபிக்ல கவர் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு பேசிக்கா ஒரு வியூ எழுதி காட்டுறேன். ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன், ASP.NET Core Web Application. நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலர் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் எம்டி ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நாமளே பைப்லைன்லாம் டிஃபைன் பண்ணி உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்கிராச் எந்த ஃபைலுமே இல்லாமல் எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி பண்ணுவோம். பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணதுனால டைரக்டாக ஏற்கனவே இருக்க டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டெம்ப்ளேட்ல இருக்க எல்லா காம்பனண்ட்டும் டிஃபால்ட்டாக வர எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸில் கிளியரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் எடுக்கும் போது இதுல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபைலும் அதோட யூசேஜை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், இன்னில இருந்து வியூவை மட்டும் பார்த்தா போதும். அகைன் நான் பேசிக் ஆரம்பிக்கிறதுனால நான் என்ன பண்றேன், HTTPS சப்போர்ட்டை டிசேபிள் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் வியூ டெமோக்கு போறேன். ஸோ எனக்கு டிஃபால்ட்டா ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு, ஏன்னா இது டிஃபால்ட் டெம்ப்ளேட். நான் என்ன பண்றேன், எனக்கு டிஃபால்ட்டா வர எந்த கண்ட்ரோலரும் வேணாம், டெலீட். ஓகே, மாடுல் நான் பார்க்கவே இல்லை, நம்ம நெக்ஸ்ட் தான் பார்க்க போறோம். அதனால மாடுலே டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு வேணாம். ஓகே, எல்லா கண்ட்ரோல் டெலீட் பண்ணதுனால எனக்கு வியூவில் இருக்க எதுவுமே வேணாம், டெலீட். ஓகே, எனக்கு டிஃபால்ட் ஸ்டாட்டிக் பேஜுக்கும் வேணாம், டெலீட். ஸோ இதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம எதுவுமே சேஞ்சே பண்ணல.
சோ டிஃபால்ட்டா என்ன சொல்லுது ஓம்னு ஒரு கண்ட்ரோலுக்கு போகுது அங்க இருக்க ஆக்சன் இண்டெக்ஸ் போக சொல்லுது நான் என்ன பண்றேன் கண்ட்ரோலர்ல போயிட்டு நியூ கண்ட்ரோலர் ஒன்று கிரியேட் பண்றேன் இதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது எம்டி கண்ட்ரோலர் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது நேம் என்ன வைக்கணும்னா ஹோம் இல்லாமல் மை கண்ட்ரோலர் மை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் போடலாம் இல்லை சாம்பிள் போடலாம் ஐயா மையன் கால் பண்ணலாம் சாம்பிள் கண்ட்ரோலர் என்னோட கண்ட்ரோலர் நேம் சாம்பிள் அதனால நான் என்ன பண்றேன் டிஃபால்ட்டா சாம்பிளை கால் பண்ணி கேட்பேன் மெயின் மெயின்ல இருந்து என்னோட டிஃபால்ட் கண்ட்ரோலர் சாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து அதுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட்னு ஒரு மெத்தட் எழுத போறேன் நான் அதனால சாம்பிள் கண்ட்ரோலர்ல இருக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலர்ல என்ன சாம்பிள் பார்த்தோம்னா ரிட்டன் ஓகே இல்லைனா ஸ்டேட்டஸ் கோடு இல்லைனா ஜேசன் ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று அமைச்சிருந்தேன் ஹாய் இன்டர் அதாவது ஒன்று அமைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம் இதுல இருக்க வேரியஸ் ரிட்டர்ன் டைப் இந்த ஐ ஆக்ஷன்னா என்ன ரிட்டர்ன்ல இங்க என்ன போடலாம் இது ஏன் கண்ட்ரோலர் ஏன் ப்ரிஃபிக்ஸ் பண்றோம் இந்த கண்ட்ரோலரை பத்தி ஃபுல் ஸ்ட்ரக்சரும் லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கண்ட்ரோலர் அந்த வீடியோல பார்த்துட்டோம் அதனால நான் இப்ப என்ன பண்றேன் டைரக்டா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணாம யூசருக்கு எஸ்டிஎம்எல் கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ண போறேன் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் டெபினேஷன் என்ன சொன்னேன்னா வியூன்றது டிஸ்பிளே பர்பஸ்க்காக இப்ப நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட்ன்றது வந்து ரிட்டன் வியூ வியூன்றது ஒரு செப்பரேட் ஃபைல் அது டிஃபால்ட்டா எங்க கிரியேட் ஆகும்னா எல்லாமே எப்படி எல்லா கண்ட்ரோலரும் எப்படி கண்ட்ரோலர்ஸ்னு ஒரு ஃபோல்டர்ல கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி வியூன்றது வியூஸ்ன்ற ஃபோல்டர்ல கிரியேட் ஆகும் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் சாம்பிள் கண்ட்ரோலர் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் தமிழ் கண்ட்ரோலர் நிறைய கண்ட்ரோலர் வச்சிருக்கேன் லாகின் கண்ட்ரோலர் கஸ்டமர் கண்ட்ரோலர் பாரோவர் கண்ட்ரோலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலர் இங்க நான் வச்சிருக்கேன் ஸோ அத்தனைக்கு என்ன ஆகணும் இந்த வியூல செப்பரேட் செப்பரேட்டா ஒவ்வொரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணும் அதான் டிஃபால்ட் பிஹேவியர் நாம இதை ஓவர்ரைட் பண்ணலாம் எப்படி ஓவர்ரைட் பண்ணலான்றத நெக்ஸ்ட் வர இதுல நம்ம பார்ப்போம் சேம் வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம் பட் இங்க நான் என்ன பண்றேன்னா இதனோட கண்ட்ரோலர் நேம் சாம்பிள் ஸோ நான் என்ன பண்றேன் சாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் இதுக்குள்ள என்ன பண்றேன் என்னோட மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் ஸோ நான் என்ன பண்றேன் சாம்பிள்குள்ள ஆட் நியூ வியூ அந்த வியூ நேம் வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்னு கொடுத்து ஆடுனாலே உங்களுக்கு அது ஆட் ஆயிடும் ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த சாம்பிள் கண்ட்ரோலரில் ரிட்டர்ன் வியூ என்ன ஆகும் இங்கே நான் கோ டு டெஃபினேஷன் கொடுக்கலாம் கோ டு வியூ கொடுக்கலாம் வியூ கொடுத்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபர்ஸ்ட் டாட் சிஎஸ்டிஎம் தான் வரும் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளாக ஒன்று பண்ணுறேன் கோ டு வியூ மை இந்த எதுவுமே வேணா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன் சிம்பிளா நீங்க ஒரு எஸ்டிஎம்எல் H1 ஃபர்ஸ்ட் வியூ ஸோ இது என்ன ஆகும் நான் டிஃபால்ட்டா இந்த ஃபர்ஸ்ட் கால் ஆகும் போது இது இந்த ஆக்ஷனோட வியூவை ரிட்டர்ன் பண்ணுது அந்த வியூன்றது செப்பரேட்டா ஒரு பிசிக்கல் ஃபைலை நம்ம எழுதுவோம் அந்த ஆக்ஷன் மெத்தட்ல அந்த ஃபைல் இருக்கும் இப்போ நான் இதை ரன் பண்றேன் எனக்கு அது ரன் ஆயிடும் ஓகே ஸோ எனக்கு இங்க வந்து அந்த டிஸ்பிளே ஒரு மை ஃபர்ஸ்ட் வியூ இருக்கு இப்போ என்னன்னா இந்த வியூ இங்க இல்லை அப்போ அது என்ன ஆகும் இந்த வியூ என்ற ஒரு ஃபைல் இங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா அது உடனே இதோட நெக்ஸ்ட் இது வந்து டிஃபால்ட்டா இங்க தான் சர்ச் பண்ணும் இந்த வியூஸ் ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் இந்த கண்ட்ரோலர் நேமுக்குள்ள அந்த மெத்தட் இருக்கான்னு பார்ப்போம் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த வியூஸ் குள்ளே என்ன பண்ணுவோம் ஆட் நியூ ஃபோல்டர் ஷேர்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் இதுல என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபிக்கா இல்ல இது வந்து இன்பில்டாவே அவங்க கொடுத்துருக்க ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் இந்த ஷேர்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் இதே மெத்தட எழுதுறேன் நான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இதுக்குள்ள என்ன பண்றேன் மை ஃபர்ஸ்ட் வியூ ஃப்ரம் ஷேர்டு என்ன பண்ணும் அந்த வியூ ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா
வியூ இன்ஜின் ஃபர்ஸ்ட் தர்ற ப்ரெஃபரன்ஸ் அந்த கண்ட்ரோலர் நேம்குள்ள இருக்கான்னு பார்க்கும். அது இல்லைன்னா தான் இந்த ஷேர்டுக்குள்ள போய் அந்த நேம்ல இருக்கான்னு பார்க்கும். இந்த ஷேர்டுலயும் இல்லைனா உங்களுக்கு எரர் வந்துடும். ரன் பண்றேன். இப்போ என்ன பண்ணுது, எல்லா இடத்துலயும் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த ஃபோல்டர் இருக்கிறதுனால அங்கிருந்து எடுத்துட்டு மை ஃபர்ஸ்ட் வியூ மட்டும் வருது. ஓகே, இப்ப என்ன பண்றேன், இந்த இடத்த டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வியூ இன்ஜின் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் இருக்க ஃபோல்டர்ல போய் பார்க்கும், அங்க அந்த வியூ இருக்காது. உடனே அது என்ன பண்ணும், ஷேர்டு ஃபோல்டர்ல போயிட்டு அங்க அந்த வியூ இருக்கான்னு பார்க்கும். அங்க இருந்தா அது வரும். இப்போ பாருங்க, ஃப்ரம் ஷேர்டு வந்துச்சு நான் போட்டது. ஸோ அங்க இல்லாததுனால அது ஷேர் ஃபோல்டர்ல இருந்து அந்த வியூவை அது எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்கேயும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணும், வியூ இன்ஜின் இப்போ எங்கேருந்து எடுத்துட்டு வரும், வியூவை எரர் வரும். வியூ இன்ஜினால இதை எடுக்க முடியாது. அப்போ அது சொல்ற எரரை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இன்வேலிட் ஆபரேஷன் எக்ஸெப்ஷன், த வியூ ஃபர்ஸ்ட் வாஸ் நாட் ஃபவுண்ட், அந்த வியூன்றது எங்கேயுமே இல்லை. த ஃபாலோயிங் லொக்கேஷன்ஸ் வேர் சர்ச்டு, எங்கன்னா சாம்பிள் ஃபர்ஸ்ட் டாட் சிஎஸ்டிஎம்எல், சாம்பிள்ன்றது என்னோட கண்ட்ரோலர் நேமு. ஸோ அந்த கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபிக்கான பிளேஸில் அந்த வியூ இருக்கான்னு பார்க்குது. அங்கே இல்லைன்றதுனால அது ஷேர்டுக்கு போகுது, ஷேர்டுலேயே இல்லைன்றதுனால எனக்கு அந்த எரர் வந்துருச்சு. ஸோ இதுதான் சர்ச் பண்ணுற அந்த ப்ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதை தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிஃபால்ட் லொக்கேஷன் ஃபார் வியூஸ், வியூஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள அந்த கண்ட்ரோலர் நேம்ல அந்த ஆக்ஷன் மெத்தட் நேம்ல அது இருக்கணும். அங்க இல்லைன்னா வியூஸ்ல ஷேர்டுன்ற ஃபோல்டர்ல சேம் ஆக்ஷன் மெத்தட்ல இருக்கணும். இப்போ கேட்கலாம், எதுக்காக நான் ஷேர்ல போனோம், கண்ட்ரோலுக்குள்ள போறதோ அந்த கண்ட்ரோல் இருக்குன்ட்டு. ஷேர்டு என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க எல்லாத்துலயும் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, கான்டாக்டர்ஸ்ன்னு போடுறீங்க, ஆக்சுவலா கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அதுல என்ன இருக்கும்னா, எந்த பேஜ்ல இருந்து வந்தாலும் ஒரே கான்டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்துல அது மல்டிபிள் கண்ட்ரோல் இருக்க காமன் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், ஷேர்ல எழுதலாம். ஸோ எந்த கண்ட்ரோலர்ல இருந்து அவங்க கால் பண்ணாலும் அது டைரக்டா இங்க வரும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கேன், என்னோட சாம்பிள் இன்னொரு கண்ட்ரோலர் போடுறேன், நாடு சிம்பிள் ஒரு கண்ட்ரோலர் போடுறேன். இப்ப என்ன பண்றேன், இந்த அபோட்டஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பண்றேன், டைரக்டா இந்த ஷேர்டுல போயிட்டு ஆட்ல ஒரு வியூ ஆட் பண்றேன். அபோட்டஸ் அபோட்டஸ் எழுதிட்டேன், அவர் டீடைல்ஸ். இப்ப என்ன பண்றேன், சாம்பிள் கண்ட்ரோலர்லயும் அபோட்டஸ் இருக்கு, சிம்பிள் கண்ட்ரோல்லையும் அபோட்டஸ் இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை பத்தி சொல்றது வந்து நான் இங்கே ஷேர்ல போட்டேன். அப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஷேர்டா அந்த வியூ இருக்கும், மல்டிபிள் கண்ட்ரோல் இருக்கு, அது ஷேர்டா இருக்கும். எங்கேயுமே இல்லை. ஓகே, நம்ம அதை டெலிட் பண்ணதுனால அதை கிரியேட்டிவ் பண்ணலாம். நம்ம டெலிட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணல, அதனால நான் ஃபர்ஸ்ட் இங்க எப்பயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வியூவை. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட சாம்பிளை கால் பண்றேன். அவர் டீடைல்ஸ் வருது. இப்போ சிம்பிளை கால் பண்றேன், சிம்பிள்னு வேற கண்ட்ரோலர் கால் பண்றேன். இப்போ எனக்கு சேம் வியூ வருது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ்ல நம்ம சேம் வியூவை கால் பண்ணோம்னா அதை ஷேர்டில் எழுதலாம். இதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஆக்ஷன் நேம் எழுதணும்? ஃபர்ஸ்ட்னா இங்க ஃபர்ஸ்ட்னு எழுதுனா அந்த ஃபர்ஸ்ட் வியூ தான் கால் ஆச்சு, ஃபர்ஸ்ட்ன்ற வியூ கால் ஆகும். அபோட்டஸ்னா அபோட்டஸ் கால் ஆகும். இதை நம்ம இதுதான் பிஹேவியரா, இதை நம்ம வந்து டிஃப்ரெண்டா வேற வியூவை கால் பண்ண முடியாதா? நான் என்னுடைய வியூவை வந்து என்னோட கஸ்டம் ஃபோல்டர்ல வச்சுக்க முடியாதா எங்கேயே அட்ஜஸ்டப்பட்ட இடத்துல? கண்டிப்பா எல்லாமே செய்யலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இது இதே ஊர்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், வியூக்கு டிஃப்ரெண்ட் வியூவை எப்படி கால் பண்றது. டிஃபால்ட்டா உங்க ஆக்ஷன் மெத்தட் இருக்க நேம்ல இருக்க வியூ கால் ஆகும், டிஃப்ரெண்ட் வியூவை எப்படி கால் பண்றது? டிஃபால்ட் இல்லாம டிஃப்ரெண்டா என்ன பண்றேன், சாம்பிள்குள்ள ஆட்ன்னு போட்டு ஒரு வியூ கிரியேட் பண்றேன். என்னன்னா இது நேம் என்ன, இந்த வியூ நேம் என்ன ஃபர்ஸ்ட், அப்ப நான் இதுக்கு நேம் வந்து செகண்ட் வைக்கிறேன். ஒரு வியூ வைக்கிறேன், செகண்ட் வியூ, செகண்ட் வியூ அப்படின்னு வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றேன், நான் கால் பண்ணும்போது வியூவை ஸ்பெசிஃபை பண்ணலாம், எனக்கு என்ன வியூ வேணும். பை டிஃபால்ட்டா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா அது உங்களை சேம் ஆக்ஷன் மெத்தட்ல இருக்க வியூவை எடுக்கும். நீங்க நேம் ஸ்பெசிஃபை பண்ணாலும் ஃபர்ஸ்ட்னாலும் அதுதான் அது எடுக்கும். இப்போ நீங்க நேம் ஸ்பெசிஃபை பண்ணாததுனால அது அதோட டிஃபால்ட்டா வந்து இந்த ஆக்ஷன் நேம் எடுத்துருப்பேன், அந்த வியூவை எடுத்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க நான் நேமை ஸ்பெசிஃபை பண்றேன் செகண்ட்ன்னு சொல்றேன். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்னோட நான் ஸ்பெசிஃபை பண்ற அந்த நேம்ல இருக்க வியூ அது எடுக்கும், செகண்ட் வியூ வந்திருக்கு. ஸோ நாம என்ன இங்க ஸ்பெசிஃபை பண்றோமோ அதை தான் அது என்ன பண்ணுது, எடுக்குது. இது ஸ்பெசிஃபை பண்ணனா தான் அது டிஃபால்ட்டுக்கு போகுது. இன்னொரு ஒரு வியூ கிரியேட் பண்ற வச்சுக்கோங்க, ஆட் நியூ ஃபோல்டர் மை கஸ்டம் வியூஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கேன், சும்மா ஏதோ ஒரு என்னோட கஸ்டம் யூஸ் வச்சிருக்கேன். இங்க என்ன பண்றேன், ஆட் நியூ ஐட்டம், சரி ஒரு வியூ ஆட் பண்றேன். என்னன்னா இன்சைட் கஸ்டம் வியூ இன்சைட் கஸ்டம் வியூ அப்படின்னு சொல்லி இதை நான் வச்சிட்டேன். இதை நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் பேக் போ, கஸ்டம் வியூஸ்ல இருக்க இண்டெக்ஸ் டாட் இண்டெக்ஸ கால் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இன்சைட் கஸ்டம் வியூ எனக்கு வந்துச்சு. இப்படிதான் ஒரு ஸ்டெப் தான் பின்னாடி போன அவசியம் இல்லை, மல்டிபிள் ஸ்டெப் நான் என்ன பண்ணலாம், பேக் போயிட்டு நான் வியூஸ்குள்ள எப்படி வேணாலும் நான் இதை கால் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா எங்க ஃபோல்டர்ல இருந்து வேணாலும் நீங்க ஃபைல ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, டைரக்டாவே நான் என்ன பண்றேன், அந்த ரிலேட்டிவ் பாத் இல்லாம வியூஸ் வியூஸ்குள்ள கஸ்டம் ஃபங்க்ஷன் இருக்க இண்டெக்ஸ் டாட் சிஎஸ் ஹெச்டிஎம்எல் நீ ரன் பண்ணுன்னு சொல்றேன். இப்படியே நான் கால் பண்ண முடியும். ஏன் இப்ப நான் இது மாதிரி டாட் சிஎஸ்டிஎம்எல் கொடுத்தேன், முன்னாடி கொடுக்கும் போது ஏன் கொடுக்கலன்னா, முன்னாடி நான் கொடுத்தது ரிலேட்டிவ் பாத், ரிலேட்டிவ் பாத்தா இருந்தா நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேணாம், அதை வந்து வியூவா அது கன்சிடர் பண்ணிக்கும். இந்த மாதிரி நீங்க ரிலேட்டிவ் பாத் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அது என்ன ஃபைல் என்ற எக்ஸ்டென்ஷனை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் ரன் பண்றேன், ஓகே இன்சைட் கஸ்டம் வியூ வந்துருச்சு. நார்மலா மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம ஸ்டாண்டர்ட் வியூ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ல இருக்க பார்த்தோம், ரிலேட்டிவ் பார்த்தோம் கொடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேஜ்ல நம்ம கால் பண்ண மாட்டோம். இதெல்லாம் என்ன சினாரியில கால் பண்ணுவோம்னா, இந்த காமன்ல எக்ஸப்ஷன் பேஜ், இந்த மாதிரி ஜென்ரிக் பேஜை மட்டும்தான் நம்ம டிஃப்ரெண்டா போடுவோம். இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, கண்ட்ரோலர்ல இருந்து ரிட்டர்ன் வியூன்லாம் வியூன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி டிஸ்பிளே பண்ணுன்றத ஒரு பிசிக்கல் ஃபைல்ல கோடிங் எழுதுறோம். அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், நேம் கொடுத்தும் கொடுக்கலாம், நேம் இல்லாமலும் இருக்கலாம், வேற ஃபோல்டர்ல இருக்கலாம், ஷேர்டு ஃபோல்டர்ல இருக்கலாம், டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல நாம என்ன பண்ணலாம், வியூவை எழுத முடியும். அதுதான் நம்ம இதுல இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலர்ல இருந்து வியூவை எப்படி கால் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப அந்த வியூக்குள்ள என்ன சொன்னேன், கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்ட் எழுதலாம், சிஎஸ் எழுதலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு.
நெக்ஸ்ட் இல்ல சர்வர் சைடு கோட் எழுத முடியும்னுமே அது எப்படி எழுதலாம், அது என்ன சினாரியோக்கு நம்ம எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோ. நாம இந்த இடத்துல வந்து ரிட்டன் வியூன்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு போகுது அசியூம் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு போறேன். இங்க ரேசர் இன்ஜின்ல நீங்க சர்வர் ஸ்கிரிப்ட் எழுதணும்னா என்ன பண்ணும், அட்டுன்னு போட்டு எழுதலாம். எக்ஸாம்பிள் டேட் டைம் டாட் நவ்ன்னு உங்களுக்கு அது டூ ஸ்ட்ரிங். அட்டுக்கு அப்புறமா வருது எல்லாமே உங்களுக்கு அது என்னவா ட்ரீட் பண்ணும், சர்வர் சைட் கூட ட்ரீட் பண்ணும். அப்ப நான் இன்னொரு அட்டு போட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டே போகலாம், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பதிலா ஒரு அட்டை போட்டு ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை எழுதலாம். திருப்பி அடுத்தலாம் இல்ல, நோ ஸ்டேட்மெண்ட்ல எழுதலாம் நீங்க. சோ நான் என்ன பண்றேன், சிம்பிளா இப்போதைக்கு எப்படி ஒரு HTML கோட் எழுதணும், வாட்எவர் இங்க லேசியா போட்ட மாதிரி H1 கலர் ஈக்குவல் டு ரெட் ஃபான்ட் கலர் கலர் ஈக்குவல் டு ரெட் சொல்லி போட்டு முடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஸோ HTML எழுதியிருக்கேன், ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு சாம்பிள்ன்றதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ன்றதுனால ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டு இருக்கேன். ஒரு சர்வர் சைடு கோடும் ஒரு கிளைண்ட் சைடு கோடு வித் HTML டேக்கோட எழுதியிருக்கேன். உங்க வியூன்றது காம்பினேஷன் ஆஃப் ஆல் த கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் அந்த டைனமிக் சர்வர் சைடு கோடு. இதுமே பட்டு வந்து பேசிக் வியூல வந்து நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இந்த பிரசன்டேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு பாஸ் டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் டு வியூ. என்கிட்ட இங்க ஒரு கண்ட்ரோலர் இருக்கு, சிம்பிள் கண்ட்ரோலர் இருக்கு. இந்த கண்ட்ரோலர்ல தான் நான் என்ன பண்ண போறேன், டேட்டா ரிட்ரீவ் பண்ண போறேன். டேட்டா ரிட்ரீவல், ஓகே. ஸோ டேட்டா எப்படி ரிட்ரீவல் பண்றோம், அதை எப்படி இங்கே எடுக்கிறோன்றதை நம்ம லேட்டரா பார்ப்போம். டேட்டா ரிட்ரீவல் ஒன்று பண்ணிட்டேன், அந்த டேட்டாவை நான் எப்படி என்னோட வியூக்கு அனுப்புவேன் கண்ட்ரோலர்ல இருந்து. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ரூட்டிங்க்கு வரும், மிடில்வேருக்கு வரும், கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலர் வந்து நம்ம ஆக்ஷன் மெத்தடுக்கு வருது, நம்ம இந்த ஆக்ஷன் மெத்தட் தான் பண்றோம். இந்த ஆக்ஷன் மெத்தட்ல இருந்து ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், வியூ ரிட்டர்ன் பண்றோம். அந்த வியூவா இருந்தா அந்த வியூ ரெண்டா ரைட்டு நமக்கு டிஸ்பிளே போகுதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம போற ஃப்ளோ வந்து இந்த ஃப்ளோ வழியா வந்து இப்படி வந்து இங்கிருந்து இப்படி போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆக்ஷன்ல இருந்து ரிசல்ட் அனுப்பணும் பார்த்தீங்களா, இந்த ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம டேட்டாவை அனுப்பணும்னா ஒரிஜினல் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ற இடம் தான் மாடல். நம்ம அதை லேட்டரா பார்ப்போம், அதனால இந்த பார்ட் நான் விட்டுட்டு இப்போ நான் வர ஃப்ளோ வந்து கண்ட்ரோலர்ல இருந்து ஆக்ஷன் மெத்தட், ஆக்ஷன் மெத்தட்ல இருந்து ரிசல்ட் எக்ஸிகியூஷன், அந்த வியூ ரிசல்ட். நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆக்ஷன் மெத்தட்ல இருந்து எப்படி டேட்டாவை என்னோட வியூக்கு அனுப்புறது. இப்போதைக்கு நான் ஸ்டாட்டிக்கா டேட்டா கிரியேட் பண்ணி அந்த டேட்டாவை நான் என்னோட வியூக்கு அனுப்புறேன். நான் எப்படி அந்த டேட்டாவை அனுப்புறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம நார்மலா முன்னாடி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம செஷன் வேரியபிள்லாம் யூஸ் பண்ணுவோம் முன்னாடி வெப் ஃபார்ம்ஸ்ல. இங்க வந்து டிஃபால்ட்டா செஷன்ற கான்செப்ட் கிடையாது. நீங்க செஷன் இங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வி கேன் இம்ப்ளிமெண்ட் செஷன், நாம இங்க இன்க்ளூட் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வாட் இஸ் மிடில் வேர்லாம் பார்த்துட்டோம். அந்த மாதிரி செஷனை இன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு மிடில் வேர் இருக்கு, ஒரு நேம் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த மிடில் வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா செஷனை யூஸ் பண்ணலாம். பட் பை டிஃபால்ட்டா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்க ஸ்டாண்டர்டா டிஃபால்ட்டா இருக்க செஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா, வியூ டேட்டா, வியூ பேக் அண்ட் டெம்ப் டேட்டா. இந்த மூணை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டாவை கண்ட்ரோலர்ல இருந்து வியூக்கு அனுப்ப போறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி டேட்டாவை அனுப்புறோன்றத பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து வியூ டேட்டாவை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்குறேன். ஓகே, எனக்கு புரியுது நீங்க என்ன, நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி கண்ட்ரோலர் இருக்கு, இந்த கண்ட்ரோலர் நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். டேட்டா இப்போதைக்கு நான் வந்து ஆப்ஜெக்டா வைக்கல, ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கேன். என்ன ஸ்ட்ரிங்னா, என்னோட ஸ்ட்ரிங் நேம் வந்து மை இன்ஃபோ இல்ல மை டேட்டா, டேட்டா
from controller. இதனோட ஒரு சிம்பிள் வேல்யூ. இந்த டேட்டாவை நான் எப்படி வியூக்கு அனுப்புறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே நீங்க இந்த மை டேட்டா எடுத்தீங்க பிராக்கெட்ல போட்டீங்கன்னா அது அது வந்து வியூவா ட்ரீட் பண்ணும். இப்படி நான் இந்த மை டேட்டாவை கண்ட்ரோலருக்கு அனுப்புறது, அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா வியூ டேட்டான்னு ஒண்ணு இருக்கு. வியூ டேட்டா, வியூ டேட்டான்றது ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியில நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்றேன்னா மை இன்ஃபோ, மை இன்ஃபோன்னு ஒன்று ஆட் பண்றேன். இந்த வீடியோல என்ன ஆட் பண்றேன்னா மை இன்ஃபோ ஃப்ரம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த வீடியோல நான் போட்டேனாலே அது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வியூல அது அவைலபிளா இருக்கும். நான் கோ டு டெஃபினிஷன், ஓகே சாம்பிள் கண்ட்ரோலர் இதுக்கு வந்து இங்க எதுவுமே இல்லை, அதனால நான் என்னோட இதுக்கே போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு போய் கோ டு டிவியூ. இங்க என்ன பண்றேன், நான் அந்த வேல்யூ எடுக்கிறதுக்காக அட் டெம்ப் டேட்டா ஆஃப் என்னோட டெம்ப் டேட்டா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். இங்க டெம்ப் டேட்டா இல்ல, நான் யூஸ் பண்றது வியூ டேட்டா யூஸ் பண்றதுனால நான் வியூ டேட்டால இருந்தா நான் அசெட்டர்ஸ் என்ன பண்றது ஜஸ்ட் இதை எடுத்து என்னோட இதுல HTML போடுறேன். மை ஃபர்ஸ்ட் வியூ டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் அதையும் எடுத்திருக்கேன். மை ஃபர்ஸ்ட் வியூ டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் மை இன்ஃபோ ஃப்ரம் கண்ட்ரோலர், இதுதான் நான் கண்ட்ரோலர் ஆட் பண்ண வேல்யூ. அந்த வேல்யூ என்னுடைய வியூல எடுக்க முடியுது. ஸோ அது என்னன்னா வியூ டேட்டான்னு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வியூ டேட்டா பத்தி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட், ஸோ கீ வேல்யூ பேரா இருக்கும். நம்ம என்ன கீழே வேணாலும் வேல்யூ போட்டுக்கலாம், அந்த வேல்யூவை நாம இங்க யூஸ் பண்ணலாம். இங்க அது ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால நான் எடுக்கும் போது டூ ஸ்ட்ரிங்கா எடுத்திருக்கேன். இதுவே நான் இங்க எந்த ஆப்ஜெக்டா போட்டேன்னா அந்த ஆப்ஜெக்டா என்ன பண்ணும் கேஸ்ட் பண்ணும். ஆப்ஜெக்ட் எப்படி வேல்யூல வச்சுட்டு எப்படி கேஸ்ட் பண்ணி எடுக்கிறதுன்றத நம்ம வந்து லேட்டரா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்ல நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் இப்ப நான் போறேன் வியூ டேட்டா யூசிங் டிக்ஷனரி டு ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் கீ பேஸ்டு டேட்டா. நம்ம கீ வச்சிருக்கோம், அந்த கீயை பேஸ் பண்ணி தான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம், வேல்யூவை எடுத்தோம். ஸோ நோ கம்பைல் டைம் எக்ஸப்ஷன், நமக்கு வந்து கம்பைல் பண்ணும்போது எரர் அடிக்காது. நம்மளாம் என்ன பண்ணோம், ஆப்ஜெக்டாக இருந்தால் மேனுவலாக கேஸ்டிங் பண்ணணும். இதெல்லாம் தான் வியூ டேட்டாவை பற்றி இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் டெஃபினேஷன், சிம்பிளாக சொன்னோன்னா இது ஒரு டிக்ஷனரி, ஒரு கீ கொடுத்து ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். அந்த வேல்யூவை நீங்க என்ன பண்ணலாம் டைரக்டா வியூல யூஸ் பண்ண முடியும். கீ வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும், எந்த நேம்னா வச்சுக்கலாம் எக்ஸ் ஒய் இசட் எந்த நேம்னாலும் வேரியபிள் வச்சுட்டு, வேல்யூ வந்து எந்த ஆப்ஜெக்டானாலும் இருக்கலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரி எம்ப்ளாயி கிளைண்ட் கஸ்டமர் புக் பாரோவர் வாட்எவர் எல்லாமே இருக்கலாம். ஆனா நீங்க அந்த இடத்துல ரிட்ரீவ் பண்ற இடத்துல மேனுவலா கேஷ் பண்ணி எடுக்கணும். இதுதான் சிம்பிள். ஓகே, இப்போ இதோட வியூ டேட்டாவோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து வியூ பேக்ன்னு சொல்லலாம். அது என்ன நெக்ஸ்ட் வெர்ஷன், அதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா சேம் அட்வான்டேஜ் தான், ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் இந்த மாதிரி அரே மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலாக இது டைனமிக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் வியூ பேக் டாட் மை இன்ஃபோ ஒன்னு, இது என்ன பண்றேன் மை இன்ஃபோ ஃப்ரம் கண்ட்ரோலர் ஒன் மை இன்ஃபோ ஃப்ரம் கண்ட்ரோலர் ஒன் ஐபன் வியூ பேக், வியூ பேக்ல இருந்து இது வருது, இது வந்து ஸ்ட்ரைட்டா வருது, இது வியூ பேக்ல இருந்து வருது. இப்போ நான் என்ன பண்றேன் இங்க எடுக்கும்போது வியூ டேட்டாக்கு பதிலா சிம்பிளா எடுத்தேன்னா டைரக்டாவே அப்படியே எடுத்துடலாம்.
view bag dot my info 1 dot to string. So இப்ப ரன் பண்ணனா எனக்கு அதேதான் ரிசல்ட் வரும். So syntax wise வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கே தவிர இன்டர்னலா பாத்தீங்கன்னா வியூ பேக்ன்றதும் வியூ டேட்டாவை தான் யூஸ் பண்ணோம். இதுவும் இதுல இருக்க மாதிரி எல்லாமே உங்களுக்கு சேம் ஆசெட்டஸ், ஒரு சேஞ்சும் இல்லை. இங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அதுல இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பாக்குறேன். நான் என்ன பண்றேன், வியூ பேக்ல மை இன்ஃபோன்னு செட் பண்ணேன். இப்ப கேட்கலாம், வியூ டேட்டாலையும் மை இன்ஃபோன்னு ஒரு கீ இருக்கு, வியூ பேக்லயும் மை இன்ஃபோன்னு ஒரு கீ இருக்கு. ஓகே, இப்போ ஒரே டிக்ஷனரியை தான் ஷேர் பண்ணுதுன்ற, இதுவும் வந்து இன்டர்னலி வியூ டேட்டாவை தான் யூஸ் பண்ணுது. அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி நான் அவனை கிரியேட் பண்ணிட்டேன், இன்னொரு புதுசா ஒரு வேல்யூ ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே இருக்க டிக்ஷனரியில தான் இது ஆட் ஆகும். ஏன்னா வியூ பேக்கும் இன்டர்னலி யூசஸ் வியூ டேட்டா. அப்போ இது ஓவர்ரைட் ஆயிடுமா, இந்த வேல்யூ ஓவர்ரைட் ஆயிடுமா? ஆமா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேல்யூ வரணும், இந்த வேல்யூ வரணும். ஆனா நான் ஓவர் ரைட் பண்ணதுனால எனக்கு வேல்யூ மாறி வரும். நம்ம என்ன வியூ பேக் எடுத்திருக்கோம், வியூ பேக்ன்றது இது, நம்ம இந்த வேல்யூ எடுக்கல, நம்ம பிரிண்ட் பண்றது வந்து இதை தான் எடுக்கிறோம். ஆனா இந்த வேல்யூ ஏன் ஓவர் ரைட் ஆச்சுன்னா, வியூ டேட்டா வியூ பேக் ரெண்டும் ஒரே டிக்ஷனரியை தான் யூஸ் பண்ணுது. அதாவது வியூ டேட்டாவோட டிக்ஷனரியை தான் வியூ பேக் யூஸ் பண்ணுது வித் டைனமிக் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபார்ம் இந்த சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணுது, மற்றபடி ரெண்டும் சேம் தான், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோலர்ல இருந்து வியூக்கு பேராமீட்டரை பாஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து பிரச்சனை இல்லை, வியூ டேட்டா வியூ பேக்கு ரெண்டும் உங்களுக்கு வந்து சிமிலராக தான் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. கீ வேல்யூ பேரு ஆர் டைனமிக் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே வந்து டைனமிக்காக தான் டைப் கன்வர்ஷன் ஆகும். ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஜெக்டை கேஷ் பண்ணோம். இப்போ நான் இந்த கண்ட்ரோலரில் எழுதிட்டேன், இந்த கண்ட்ரோல் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் வேற ஒரு கண்ட்ரோலர், இந்த வியூ இல்லாமல் இதோட வேற ஒரு கண்ட்ரோலருக்கு நான் மாற்றுறேன். ரீடைரக்ட் டு ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் அனுப்புறா, அபோட் அஸ் காமிச்சிடுறேன், அபோட் அஸ் ஒரு கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன், சேம் கண்ட்ரோலருக்கு அனுப்புறதுனால அபோட் அஸ் போட்டேன், இதுவே நான் வேற கண்ட்ரோலருக்கு அனுப்புறேன். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட சிம்பிள் கண்ட்ரோலருக்கு அபோட் அஸ் அனுப்புறேன்னா நான் என்ன பண்ணலாம், சிம்பிள் போட்டுடலாம் இங்க. ஏன்னா சிம்பிள் போட்டேன்னா அந்த கண்ட்ரோலர் இருக்க அபோட் அஸ்க்கு அது போயிடும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நான் என்ன பண்றேன், இனிஷியலா ஒரே கண்ட்ரோலருக்கு நான் அனுப்புறேன், ஒரே கண்ட்ரோலருக்கு அபோட் அஸ்க்கு நான் அனுப்புறேன். இப்போ இந்த வியூக்கு போறேன், கோ டு வியூ. இந்த வியூல என்ன பண்றேன், அவர் டீடைல்ஸ் இருக்கு, இந்த இடத்துல சேம் திங் நான் பிரிண்ட் பண்றேன். என்ன பண்ணிருக்கேன், வியூ டேட்டான்றத அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த போஸ்டிங் எனக்கு எரர் எடுக்கும், அது இல்லைன்னு. இங்க இருந்து வியூ டேட்டா வியூ பேக் எல்லாம் வேல்யூ செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ரீடைரக்ட் டு ஆக்ஷன் சொல்றேன், இந்த ஆக்ஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த ஆக்ஷன்ல என்ன பண்றேன், அபோட் அஸ் நான் அதை பிரிண்ட் பண்றேன் மை இன்ஃபோட. அபோட் அஸ் டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் ஒரு வேல்யூ வரல, டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர். ஓகே, ஏன் வரலன்னா இங்க நீங்க செட் பண்ற எதுவுமே இந்த வியூக்கு மட்டும்தான் போகும். இங்க இருந்து நீங்க ரீடைரக்ட் பண்ணா வேற ஆக்ஷனுக்கோ வேற ஒரு கண்ட்ரோலருக்கோ இந்த வேல்யூஸ் போகாது. அந்த மாதிரி போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, டெம்ப் டேட்டான்னு ஒன்று இருக்கும்,
temp data-ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் key value store பண்ற ஒரு dictionary. ஆனா இது வந்து view data யூஸ் பண்ணாது. ஓகேவா? சோ இது என்ன இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா used to persist data between action or request. மல்டிபிள் ஆக்ஷனுக்கு போறதோ இல்லைன்னா மல்டிபிள் கண்ட்ரோலருக்கு போறதோ அந்த டைம்ல இது என்ன பண்ணும், டேட்டாவை ப்ரிசர்வ் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் இங்க டெம் டேட்டா போடுறேன். டெம் டேட்டா மை இன்ஃபோ ஃப்ரம் கண்ட்ரோலர் டெம் டேட்டா வச்சு டெம் டேட்டா. இதை நான் என்ன பண்றேன், இங்க ரீடைரக்ட் பண்ணிட்டு டெம் டேட்டாவை இப்போ ரன் பண்றேன். டிஃபால்ட்டா டெம் டேட்டாலாம் வந்துச்சு எனக்கு. டெம் டேட்டா வருது. டேட்டாவை பாஸ் பண்ணணும்ன்ற சினாரியோ வரும்போது நாம டெம் டேட்டாவை யூஸ் பண்ணலாம். ஒரு ஆக்ஷன்ல இருந்து வேற ஆக்ஷனுக்கோ, ஒரு கண்ட்ரோலர்ல இருந்து வேற கண்ட்ரோலருக்கோ நாம அனுப்புறதுன்னா நாம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ இங்க இருந்து இங்க வந்துருச்சு. இப்ப என்ன பண்றேன், இங்க இருந்து இந்த அபோட்டஸ் எனக்கு வேணாம். நான் என்ன பண்றேன், ரீடைரக்ட் டு ஆக்ஷன் அபோட்டஸ் அபோட் அஸ். என்ன ஆக்ஷன்னா சிம்பிளுக்கு போறேன். ஓ, இது ஷேர்டு வியூக்கு போயிடுச்சு இது. ஓகே, நான் என்ன பண்றேன், சாம்பிளுக்கு வரே இது சிம்பிளா மாத்திடலாம். டேட்டா ஃப்ரம் ஓகே, இந்த போட்டோஸ் எங்க இருக்கு, சிம்பிள்குள்ள இருக்கு. இங்க இருந்து நான் டெம் டேட்டா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். data from controller, data from simple control, simple control, simple controller ல எடுக்கிறேன். இது sample, இந்த template எங்க இருந்து வரணும், sample controller ல ஒரு action நான் create பண்ணிருக்க ஒரு template, அங்க இருந்து அது இன்னொரு action க்கு நான் என்ன பண்றேன், redirect பண்றேன். இந்த ஆக்ஷன்ல இருந்து வேற ஒரு கண்ட்ரோலருக்கு ஒரு ஆக்ஷனுக்கு ரீடைரக்ட் பண்றேன். அங்கேயும் என்ன பண்ணிருக்கேன், இந்த டெம்ப்ளேட்டை வந்து அந்த இடத்துக்கும் லைவா அது வரும். அபோட் அஸ் சிம்பிள் கண்ட்ரோலர். சோ என்னோட இந்த சிம்பிள் கண்ட்ரோலர் தான் ஒர்க் ஆகுது. சிம்பிள் கண்ட்ரோலர் இந்த அபோட் அஸ் தான் ஒர்க் ஆகுது. இன்னொரு அபோட் அஸ் வந்து ஒர்க் ஆகாது நம்ம கிட்ட. திருப்பி ரன் பண்ண நமக்கு கிளியா தெரியும், இது சாம்பிள் கண்ட்ரோலர்ல இருந்து வர ஒரு டெம்ப் டேட்டா. அது சாம்பிள் கண்ட்ரோலர்லயே ஒரு ஆக்ஷன்ல இருந்து அடுத்த ஒரு ஆக்ஷனுக்கு போயிட்டு அந்த ஆக்ஷன்ல இருந்து வேற ஒரு கண்ட்ரோலருக்கு ஒரு ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. எல்லா இடத்துக்கும் சிம்பிள் கண்ட்ரோலர், மை இன்ஃபோ ஃப்ரம் சாம்பிள் கண்ட்ரோலர் டெம்ப் டேட்டா. இப்போ அப்ப என்ன அர்த்தம்னா, டெம்ப் டேட்டா ஒரு ரிக்வஸ்ட் வந்துடுச்சுன்னா அந்த ரிக்வஸ்ட் எந்த ஃப்ளோல எல்லாம் போதோ எல்லா இடத்துக்கும் அதை என்ன பண்ணலாம், நம்ம ரீட் பண்ணலாம். ஆனா மல்டிபிள் ரிக்வஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து ஒரு ரெஸ்பான்ஸ் போயிடுச்சு, ஒரு வியூ வந்து போயிடுச்சு. ஒன்ஸ் ஒரு வியூ கம்ப்ளீட் ஆச்சுன்னா அந்த டெம்ப் டேட்டா வேல்யூ நல்லாயிடும். டெம்ப் டேட்டா வேல்யூ நல்லாயிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இந்த ரீடைரக்ட் இங்க பண்ணல, இங்க என்ன பண்றேன், ரிட்டர்ன் வியூ பண்றேன். இந்த போட்டஸ் அப்ப கோ டு டெஃபினிஷன், கோ டு போட்டஸ் வியூ இல்லையா, இங்க
sample about us க்கு இங்க வியூ இல்ல சோ என்ன பண்றோம் இது about us னு எடுத்துக்கலாம் about us dot txt என்ன பண்றேன் இதோட about us எடுக்கறேன் just copy பண்ணி இந்த about us paste பண்றேன் இங்க என்ன பண்றேன் இத போடுறேன் இது about us இது sample control கரெக்ட்டா sample controller இதுவே காப்பி பண்ணி இங்க போற இந்த போட்டஸ்ல போறேன் இத சிம்பிள் கண்ட்ரோலர் அதனால நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் ஒண்ணா இருக்குிறதுனால ஷேடல போட்டே இப்ப தன தன நடிச்சிட்டேன் இப்ப என்ன பண்ணிருக்கேன் இங்கேயும் சிம்பிள் போட்டேன் ரெண்டா போட்டஸ் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இப்போ இங்க வரும் இங்க இருந்து நான் அகைன் ரீடைரக்ட் பண்ணி விடுறேன் டிஃபால்ட்டா வியூ கால் பண்ணல இன்னொரு ஆக்சனுக்கு ரீடைரக்ட் பண்றேன் ஏன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் அந்த மாதிரி பண்றோம் ரீடைரக்ட் ரிட்டர்ன் டு ஆக்சன் பண்றேன் என்னோட சேம் கண்ட்ரோலர் இல்ல சிம்பிள் கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சிடுறேன் சோ ஃபர்ஸ்ட் என்னோட டிஃபால்ட் ஃபர்ஸ்ட்க்கு வரும் ரிக்வெஸ்ட் வரும்போது ஃபர்ஸ்ட்ல இந்த வியூ டேட்டா வியூ பேக் டெம்ப்ளேட் வேலையில நான் ஃபிட் பண்றேன் மை இன்ஃபோ ஃப்ரம் சாம்பிள் கண்ட்ரோல் வேல்யூலாம் செட் பண்ணிட்டு அங்கிருந்து இந்த ஆக்ஷனுக்கு அனுப்புறேன் இந்த ஆக்ஷனுக்கு அனுப்பும் போது எனக்கு இந்த வியூ டேட்டா வியூ பேக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எரேஸ் ஆயிடும் ஏன்னா ஒன்ஸ் அது வேற ஆக்ஷனுக்கோ வேற கண்ட்ரோலுக்கோ போச்சுன்னா இந்த வேல்யூலாம் இருக்காது இது மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து வேற ஒரு கண்ட்ரோலுக்கே என் ரிக்வஸ்ட் நான் அனுப்புறேன் அந்த கண்ட்ரோல்ல இருக்க வியூ தான் என்ன பண்ணுது எனக்கு ரெஸ்பான்ஸ் இங்க இருக்க வியூ தான் எனக்கு ஒர்க் ஆகுது இந்த வியூல நான் என்ன பண்றேன் இந்த வியூல இதெல்லாம் இது மட்டும் வச்சுக்கலாம் இங்க இருக்க அபோட்டஸ் என்ன பண்ணுது அபோட்டு வியூ இங்க ஜஸ்ட் சிம்பிள் கண்ட்ரோலர்னு சொல்லி இந்த கண்ட்ரோலர் நேம் பிரிண்ட் பண்ணிட்டு எங்க இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வருதோ அந்த டேட்டாவையும் அது பிரிண்ட் பண்ணுது இது வந்து டிஃபால்ட் அப்ரோச் எந்த இஷ்யூல கிளியரா ஒர்க் ஆகுது அபோட்டஸ் சிம்பிள் கண்ட்ரோலரு மை இன்ஃபோ ஃப்ரம் சாம்பிள் கண்ட்ரோலர் சிம்பிள் கண்ட்ரோலர்ல இருக்க இது வந்து சாம்பிள் கண்ட்ரோலர் டெம்ப்ளேட் இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் ஆகுது இது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது இப்போ இதுல ஒரு சின்னது ஒரு சேஞ்ச் ஒன் பண்றேன் என்னன்னா டைரக்டா ரீடைரக்ட் பண்ணாம இதை இந்த வியூ காமிச்சிடுறேன் இந்த வியூ காமிச்சிட்டு கோ டு டெஃபினிஷன் HTML action link இத பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம் இது ஏன் என்ன ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம்ட்டு இதுல வந்து இப்போதைக்கு வந்து வியூல இருந்து வேற ஒரு கண்ட்ரோலருக்கு எப்படி நம்ம லிங்க் பண்றது அதாவது எப்படி ஒரு நம்ம HTML வந்து ஆங்கர்னு போடும் ஏன்னு போடும் அது மாதிரி இது வந்து இந்த ஆக்ஷன் லிங்க் என்னன்றது நம்ம லேட்டரா பார்ப்போம் பட் இப்போதைக்கு இது நம்ம என்ன பண்ணா நம்ம லிங்க் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோலர்ல இருந்து வேற ஒரு கண்ட்ரோலருக்கு வியூ வழியா போனோம்னா நாம இதை யூஸ் பண்றோம்னு பாத்துக்கலாம் இதை பத்தி நம்ம ஃபுல் டெஃபினேஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இங்க என்ன சொல்றோம் நான் ஜஸ்ட் கிளிக் மீ கிளிக் மீன் சொல்றேன் கமா எந்த ஆக்ஷனுக்கு போனோம்னா அபவுட் அஸ் போனோம் என்ன கண்ட்ரோலர் போறேன்னா சிம்பிள் கண்ட்ரோலர் போகணும் சிம்பிள் கண்ட்ரோலர் இப்போ நான் என்ன பண்றேன் ரன் பண்றேன் அது ஃபர்ஸ்ட் என்னோட டிஃபால்ட் கண்ட்ரோலருக்கு தான் போயிருக்கோம் என்னோட டிஃபால்ட்ல போயிட்டு அங்க இருந்து அபோட்டஸ்க்கு வந்து சாம்பிள் கண்ட்ரோலர் இருக்க மை இன்ஃபோ டெம்ப்ளேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ நான் கிளிக் மீ பண்றேன் என்னோட சிம்பிள் கண்ட்ரோலர் கால் ஆகுது ஆனா சிம்பிள் கண்ட்ரோலர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அபோட்டஸ்ல வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கோம் ஆனா வேல்யூ பிரிண்ட் ஆல என்ன விஷயம் ஏன் இந்த டெம்ப்ளேட்டா வேல்யூ இப்போ இங்க பிரிண்ட் ஆல இது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப என்ன பண்றேன் இந்த சிம்பிள் கண்ட்ரோலர்ல சாரி சாம்பிள் கண்ட்ரோலர்ல போயிட்டு அதோட இடத்துல இதை பிரிண்ட் பண்ற இடத்தை நான் கட் பண்றேன் எக்ஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணி ரன் பண்றேன் இப்ப என்ன பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர்ல நான் அதை பிரிண்ட் பண்ணல என்னோட சாம்பிள் கண்ட்ரோலர்ல நான் டெம் டேட்டா வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணல நான் வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணல ரிட்ரீவ் பண்ணாம டைரக்டா என்னோட சிம்பிள் கண்ட்ரோலருக்கு போறேன் அங்க எனக்கு வேல்யூ வருது ஒரு சேஞ்சுமே பண்ணல நான் பண்ண ஒரே சேஞ்ச் என்ன என்னோட
ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலரை நான் வேல்யூவே ரீட் பண்ணல, இப்போ நான் ரீட் பண்ணுறேன். அந்த மை இன்ஃபோ டெம்பில் இருக்க டெம் டேட்டாவில் இருக்க மை இன்ஃபோவை ரீட் பண்ணுறேன். இப்போ நான் ரீட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் வேல்யூவை ரீட் பண்ணிவிட்டு நான் அந்த பேஜுக்கு எனக்கு வேல்யூ வரல. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, டெம் டேட்டாவில் ஒன்ஸ் ஒரு வேல்யூவை ரீட் பண்ணிட்டோம்னாலே அது என்ன ஆகும்னா, அந்த டிக்ஷனரியில் மார்க் ஆகிடும். என்னன்னா இது டெலீட் ஆகணும், இது வந்து டெலீட் ஆக வேண்டிய ஒரு கீ. ஸோ இந்த வியூ வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டர் ஆகும்போது டெம் டேட்டாவில் இருக்க வேல்யூ டெலீட் ஆகிடும். அப்போ அதை நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணும், அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் டெம் டேட்டா ஆஃப் கீப் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கீமா எல்லா வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனா எனக்கு தேவையான என்னோட மை இன்ஃபோவை மட்டும் டெலீட் பண்ணாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நான் வேல்யூ ரிட்ரீவ் பண்ண உடனே கூட நான் கீப் பண்ணுறதுனால இந்த வேல்யூ என் டிக்ஷனரிலேயே இருக்கும். ஸோ அடுத்த கண்ட்ரோலரில் போய் எடுக்கும்போது எனக்கு அந்த வேல்யூ வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சாம்பிள் கண்ட்ரோலர்லேயும் இந்த வேல்யூ வந்திருக்கு. கிளிக் மீன் சொன்னால் என்னோட சிம்பிள் கண்ட்ரோலர்லேயும் இந்த வேல்யூ ப்ரிசர்வ் ஆகிருக்கு. இது நான் போடலைன்னா, ஒன்ஸ் நான் வேல்யூ ரிட்ரீவ் பண்ண உடனே இது மார்க் ஆகிடும், வேல்யூ ஆல்ரெடி ரீடட்ன்ட்டு. ஸோ இந்த வியூ ரெண்டர் ஆகி முடியும் போது இந்த டெம் டேட்டா டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ நான் அதை எடுத்துட்டேன்னா டெலீட் ஆகிடும். நான் அந்த இப்போ டிஃபால்ட்டை கிளிக் மீ கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் போனால் எனக்கு வராது. ஜஸ்ட் நான் அதை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு கிளிக் மீ போனால் எனக்கு இந்த பேஜில் வரல. நான் என்ன பண்ண சொல்கிறேன், கீப் பண்ண சொல்கிறேன் இந்த வேல்யூவை. இப்போ ரன் பண்ணுறேன், வேறு பேஜுக்கு போனால் எனக்கு அந்த வேல்யூ வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொன்னா, வேல்யூ ரீட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணிடுறேன், மார்க் ஆகிடுது, அதனால கீப் பண்ணுறேன். வேல்யூ மார்க்கே பண்ண வேணாம், அப்படி நான் இந்த வேல்யூ வந்து ரீட் பண்ணும்போது மார்க் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பீக்கு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது உங்களுக்கு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்படி போட்டு டாட் பீக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வரும், அந்த பேஜில் போய் எடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டே இருக்காது. பீக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பேஜ்லேயும் போய் நான் இப்படியே வேல்யூ எடுத்துறேன் பாருங்க. பீக் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும், மார்க் ஆகாது. மார்க் ஆகாததுனால அந்த வியூ ரெண்டர் ஆகி முடியும் போது அந்த வேல்யூ எனக்கு டெலீட் ஆகாது. இங்கே போனால் இங்கேயும் வேல்யூ ப்ரொசஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் டெம்ப்ளேட்டால் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. ஒன்லி அவைலபிள் ஃபார் டூ சப்சீக்வெண்ட் ரிக்வெஸ்ட்னு போட்டிருப்பேன். டூ சப்சீக்வெண்ட்னா நீங்கள் கீப் பண்ணாமல், டெம்ப்ளேட்டா டாட் கீப் இஸ் யூஸ் டு ரீடெயின் வேல்யூஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா அது அந்த டிக்ஷனரியில் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு மார்க் பண்ணாது, எடுத்து விட்டுரும். ஸோ உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும். பீக்குன்னு போட்டிங்கன்னா மார்க்கே பண்ணாது. அந்த டாபிக் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாலும் லாஸ்ட் சம்மரைஸ் என்ன நான் சொல்றேன்னா, ஒரு வேல்யூவை கண்ட்ரோலர்ல இருந்து வியூக்கு அனுப்புறதா இருந்தீங்கன்னா நீங்க வியூ டேட்டா, வியூ பேக், டெம் டேட்டா யூஸ் பண்ணி பண்ணலாம். வியூ பேக்ன்றது கீ வேல்யூ பெர் டிக்ஷனரி, வியூ டேட்டான்றது இன்டர்னலா வியூ டேட்டாவை யூஸ் பண்ணும். இது இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற வேல்யூ என்ன பண்ணும், இங்கே இருக்க வேல்யூ ஒரே நேமாக இருந்தால் ஓவர் ரைட் பண்ணிவிடும். சின்ஸ் ஒரே டிக்ஷனரி தான் ரெண்டும் யூஸ் பண்ணுறதுனால இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதை வந்து இந்த வியூ டேட்டாவோ வியூ பேக்கோ நீங்கள் வேறு ஒரு ஆக்ஷனுக்கோ வேறு ஒரு கண்ட்ரோலர்லேயோ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரோலரில் ஒரு ஆக்ஷனில் செட் பண்ணுறத, அந்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு ஆக்ஷன்லேயோ வேறு ஒரு கண்ட்ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டெம் டேட்டா தான் யூஸ் பண்ணும். டெம் டேட்டா என்ன ஆகும்னா, நீங்கள் இங்கே ரீடைரக்ட் பண்ணாலும் சரி, எங்கேருந்து பண்ணாலும் சரி, அது என்ன ஆகும், அடுத்த வியூவில் அது அவைலபிளாக இருக்கும், அடுத்த ஆக்ஷனில் அது அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டா வேல்யூவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து எரேஸ் ஆகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணும், டெம்ப்ளேட்டை ரீட் பண்ண உடனே கீப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிக்வெண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு அது அவைலபிளாக இருக்கும், அல்லது பீக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மார்க்கே ஆகாது. இப்படிதான் நீங்கள் என்ன பண்ணும், ஒரு டேட்டாவை ஒரு கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு பாஸ் பண்ண
முடியும். ஓகே, சோ நம்ம இதுக்கு அடுத்து பார்க்க போற கண்டென்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு வாட் இஸ் வியூ, பேசிக்கா வியூனா எப்படி ஒரு வியூ எப்படி கால் பண்ணலாம், வேற போல்டர்ல இருக்க வியூ எப்படி கால் பண்ணலாம், அந்த வியூக்கு கண்ட்ரோலர்ல இருந்து பேசிக் டேட்டா எப்படி பாஸ் பண்றது, அதுக்கு என்னென்ன டைப் இருக்கு, ஒவ்வொருத்துக்கும் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் டிஃபரன்ஸை பத்தி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இங்க இருந்து மல்டிபிள் அதர் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.